வணக்கம். மக்கள் நீதி செய்திகள். திருவள்ளூர் அருகே சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதை கண்டித்தும் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டறை பெரும்புதூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் 20-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெயரில் கடன் வாங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா மேலாளர் மற்றும் அப்போதைய கூட்டுறவு சங்க தலைவர் அதிமுக நிர்வாகி சத்யமூர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 7 வருடங்களாக வழக்கை சரியாக விசாரணை செய்யாமல் தாமதப்படுத்துவதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு எந்தவித தண்டனையும் வழங்காமல் இருப்பது குறித்தும் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற ராமச்சந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல கோடி ரூபாய் ஊழல். யார் பண்ணது? பேங்க் மேனேஜர், கூட்டுறவு சங்க தலைவர் சத்யமூர்த்தி. எனக்கு எதுவுமே இல்லை சார்.